எப்பவும் இட்லி தோசை பூரி பொங்கல்னு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸுக்கோ லஞ்ச் பாக்ஸுக்கோ கொடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சுருவாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நான் இன்றைக்கி நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு வந்து தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊ நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நம்ம நார்மலாக வீட்டிலலாம் சப்பாத்தி போடுவோம் இல்லையா அதே மெத்தட் தான் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசஞ்சு வச்சுக்கோங்க நான் செய்கிற அளவு வந்து சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் ரெண்டு பேர் சாப்பிட்லாம் நீங்கள் வந்து இதே வந்து நிறைய அமௌண்ட்டில் பண்ணுறாருந்தா நிறைய மாவு கூட போட்டு பிசஞ்சுக்கோங்க இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இன்னொரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன் தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு கால் சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு வந்து போட்டுட்டு நல்லா இதை வந்து பீட் பண்ணிக்கலாம் ரெண்டு பேர் சாப்பிட்றதுனால ரெண்டு முட்டை வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா இந்த மாதிரி பொங்க பொங்க பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா ஃப்ரஃபியாக கிடைக்கும் இப்போ பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிப்பொடியான அறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியான அறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அல்லது புதினா கூட சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போது மிளகு ஜீரகத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம முட்டை சேர்க்குறதுனால மிளகு ஜீரகத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் இதை வந்து ரெண்டையுமே நான் வறுத்து வீட்டில் எப்போவுமே அரைச்சி வச்சுக்குவேன் இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம சப்பாத்தியை வந்து நம்மளை தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க நம்ம நார்மலாக வீட்டில் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான் கொஞ்சமாக வர மாவு தொட்டு தடவிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளஃபியாக பெரிய சப்பாத்தியாக போட்டுக்கோங்க இப்போ நல்லா இந்தளவுக்கு தின்னாக கூட வச்சுக்கோங்க ரொம்ப கெட்டியாக ரொம்ப சன்னமாக தேய்ச்சிட வேண்டாம் அதுக்கப்புறமா தோசைக்கடல சூடுபடுத்திட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க இந்த சப்பாத்தியை வந்து போட்டுட்டு நல்ல ஒரு பக்கம் நல்ல பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை வெங்காயம் இருக்குது பாருங்கள் அதை வந்து இதில் போட்டுட்டு உட உடனே வந்து நாலு பக்கம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அதாவது மடக்கி விட்டுக்கலாங்க ஏன்னு சொன்னால் நம்ம உள்ளே சேர்த்துருக்கோம் பாருங்கள் முட்டை அது வந்து நழுவி வழுக்கி வர ஆரம்பிச்சிரும் அதனால் வந்து இந்த மாதிரி மூடி வச்சு மூடி வெட்டுடலாம் மறுபடியும் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இப்போது அந்த பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இதை வந்து பெர்ஃபெக்டான ஷேப்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் எந்தளவுக்கு மூட வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் மூடிக்கிட்டால் போதும் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா கலர்ஸை வந்து இந்த அளவுக்கு கோல்டன் பிரவுன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சைட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வந்து முருகி நல்லா கிறிஸ்பியாக தெரியுது சப்பாத்தி இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுளையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இதை வந்து நாளாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாஸ் கூட தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஜெனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ